பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதன் காட்சிகள் எல்லா தலைவர்களிடம் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாளை ஒரு 12 மணி அளவில் எல்லாத்துக்கும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ரொம்ப ஷார்ட் நோட்டீஸாக இருக்கிறனால நம்ம நேராக வரதில்ல, அவங்களுக்கும் ஒரு சங்கடங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 12 மணிக்கு வீடியோ கான்ஃபரன்சிங் வச்சுருக்கோம். 12 to 1 முடிஞ்சோன்னே 1 to 30 வந்து 1 o'clock 1:30 வரைக்கும் நம்முடைய மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸு அவங்களோடையும் அப்புறம் அதில் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களையுமே வர சொல்லி சைக்காலஜிக்கலாக குழந்தைங்க எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்கின்ற கருத்துக்களை நாளைக்கு நாங்கள் நடத்த இருக்கின்றோம். ஸோ இந்த ஒப்பீனியெல்லாம் முடிஞ்சு அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கொடுத்ததுக்கு பிறகு தான் அவர் இறுதி முடிவு எடுப்பார். ஏன்னா உங்களுக்கே தெரியுது நம்ம எதையுமே வந்து உடனே டக்குன்னு எடுக்க முடியாத ஒரு நிலைமை. ஏன்னா மாணவருடைய எதிர்காலம் இவ்வளோ வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த 12th மார்க்கை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியே இருந்திருக்குது. ஸோ அதே போய் இந்த ஃபஸ்ட்டு டைமாக 12th மார்க் இல்லைன்னா என்ன ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மாண்புமிகு முதலமைச்சர்கள் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. எல்லாத்தோட கருத்து முக்கியம் என்பதற்காக தான் நாளைக்கு 12 மணி அளவில் இந்த கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து மற்ற மாநிலங்களும் அவங்களாம் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அதையும் நாங்கள் வந்து உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கோம். இன்னொரு கான்க்ரீட்டாக இந்தந்த மாநிலங்கள்லாம் வேணாம்னு சொல்லியிருக்கிறதுலாம் வேணாம்னு சொல்லுங்கள், அந்த கான்க்ரீட் இன்னும் டீட்டெயில்ஸ் வரல. இப்போதைக்கு நம்மளுடைய முதன்மை செயலர் நம்முடைய ஆணையர்கள்லாம் பேசும்பொழுது பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், டெல்லி இது போன்ற சில மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரிஸ் மட்டும்தான் வந்து வேணான்னு குஜராத் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மற்றவங்களாம் இன்னும் வந்து நடத்த போகிறோம் நடத்த போகலங்கிறது இன்னும் சொல்லாமல் இருக்கின்றார்கள். ஆக அந்த கருத்தையும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் அவர்கள் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முடிந்த பிறகு தான் இது ஒரு இறுதி முடிவை கண்டிப்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் எடுப்பார். தேர்வு நடத்தாமல் போனால் அந்த குழந்தைகள் அடுத்தது வந்து காலேஜ் ஹையர் எஜுகேஷனுக்கு எப்படி போவாங்க, எந்த மார்க் எடுத்துகிட்டு போவாங்க? இப்போ நீங்களே நிருபர்களே சொல்கிறது மாதிரி நீட் தேர்வு நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 1.5 வருஷமாக அந்த குழந்தைங்களை வந்து ஸ்டடீஸில் எந்தளவுக்கு டச்சில் இருக்கிறாங்கன்னு கூட நமக்கு தெரியல. திடீர்னு நீட் தேர்வு மட்டும் இல்லை, நீட் கோச்சிங் போனவங்க மட்டும் அதில் தப்பிச்சுக்கிற மாதிரி முடியுமா? ஸோ இதையும் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தேசிய கல்விக் கொள்கைகளை பொறுத்த வரைக்கும் அதில் சொல்கிற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை பற்றி சொல்கிறீங்க, நுழைவுத் தேர்வை கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு கூட நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ எல்லா ஆங்கிலையும் தான் இப்போ நம்ம வந்து நடத்தப்படுமா நடத்த வேண்டாமாங்கிறது மட்டுமே தான் கருத்தை கேட்டுட்ருக்கோம் நம்ம. அதில் கல்வியாளர்கள் சொல்லும்பொழுது அவங்க நீங்கள் சொல்ல போன்ற இது போன்ற கருத்துக்கெல்லாம் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், ப்ராடர் விஷயங்கள் வந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதனால் பல நம்முடைய மாணவர்களுக்கு எந்த ஒரு சங்கடங்களும் வந்துவிடக்கூடாதுங்கிறதுல அவர் உன்னிப்பாக இருக்கிறார். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல தரப்பட்ட மக்களுடைய தலைவர்களுடைய கருத்துக்களை கேட்டு தான் இதில் நான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக அவருடைய கருத்துக்களுக்கு ஏற்ப ஒரு நல்ல முடிவை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார். நம்ம வந்து இந்த சிபிஎஸ்இ எக்ஸாம் 12th எக்ஸாம் வந்து நம்முடைய இந்திய பிரதமர் அவர்கள் கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதுதான் நம்ம வந்து நம்ம பேசணும். நம்ம முக்கியமாக அவங்கள்ட்ட கன்சல் பண்ணது சப்போஸ் தேர்வு நடந்துச்சு நாங்கள் எதுக்காக நாம் சொன்னோன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸையோ பேரண்ட்ஸையோ நம்ம வந்து எந்த விதத்திலும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, முதல்ல அந்த கிளாரிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அப்போ நம்ம சொன்னோம். ஆமாம், தேர்வு கண்டிப்பாக நடக்கும், நேரடியாக வந்து தான் நடத்தப்பட முடியும், ஃபிசிக்கலாக தான் நடத்தணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். எதற்காக அப்படின்னா நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னால் அதே தான் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். திடீர்னு எதுவுமே சொல்லாமல் திடீர்னு வந்து 4ஆம் தேதி உங்களுக்கு தேர்வு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு அந்த அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கல்வியாளர்கள் மற்ற எல்லாத்தோடையும் அப்போ நாங்கள் பேசி எடுக்கும்போது நாங்கள் என்ன சொன்னோன்னா
எப்போ தேர்வு நடத்தினாலும் நமக்கு வந்து ஒரு பஃபர் டைம் நம்ம கொடுத்துட்டு தான் நம்ம நடத்த வேணும் அப்படி நம்ம கூட நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம நீட்டை பொறுத்த வரைக்கும் அது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவங்க மேனிஃபெஸ்டோலேயே சொன்னது தான், கண்டிப்பாக நீட்டை நாங்கள் வந்து உள்ளே விட மாட்டோம்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் சட்டமன்றம் கூடும்போது கண்டிப்பாக முதலமைச்சர்கள் ஒரு நல்ல ஒரு தீர்வை இதை கெடுப்பார். சார், நேற்று பெற்றோர்கள் மாணவர்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்டிருக்கோம் சார், பெற்றோர்கள் மாணவர்களுடைய கருத்து என்னவா இருக்கு சார்? கருத்துக்கள் பல ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. மாண்பு முதலமைச்சர்கிட்ட சொல்லும்பொழுது கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட வெளியிடுறேன். தனியார் பள்ளிகள் வந்து எல்கேஜி அட்மிஷன் வந்து நடத்தி இருந்தாங்க, அந்த குழந்தைகளுக்கு ஆன்லைன் வகுப்புகள் வேற நடத்துறாங்க. அந்த குழந்தைகளுக்கு பள்ளினா என்னன்னு தெரியாது, வகுப்பறைகள்னா என்னன்னு தெரியாது. அந்த குழந்தைகள் ஆன்லைன் வகுப்புல நடத்தி இருக்காங்க, அவங்களுக்கு முழு கட்டணம் வேற வசூலிக்கிறாங்க. இதற்கு ஏதாச்சும் வரைமுறைகள் இருக்கு? இதுதான் நான் வந்து தேசிய கல்விக் கொள்கையில் அவங்க சொன்னதான் நான் சொல்றேன். மூணாம் வகுப்பு, ஐந்தாம் வகுப்பு, எட்டாம் வகுப்புக்கு அவங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி போர்டு எக்ஸாம் நடத்துணுன்னு சொல்கிறாங்க. இதை தான் நாங்கள் அப்போயே எதிர்த்தோம். குழந்தைங்கள் வந்து அந்த குழந்தைகள் பருவத்தில் அதை என்ஜாய் பண்ண வேண்டிய வயசில் அவங்களுக்கு போயிட்டு ப்ரெஷர் கொடுத்து மூணாவது வகுப்பில் உனக்கு வந்து போர்டு எக்ஸாம், ஐந்தாவது வகுப்பு போர்டு எக்ஸாம்ங்கிறது வரக்கூடாதுங்கிறதுக்காக எதிர்த்த ஒரு பாயிண்டில் அந்த பாயிண்ட்டும் ஒரு பாயிண்ட். ஏசங்கர் ரெடி ஆயிடுச்சு சங்கர். அதை நாங்கள் வந்து மண்டே வந்து இப்போ தான் பேசிட்டு வந்தோம். நாங்கள் அதை நாங்கள் சிஎம்கிட்ட கொடுத்துருவோம். அவங்க ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் அதை கண்டிப்பாக வெளியிடப்படும். கைட்லைன்ஸ் ஃபிரேம் பண்ணுறது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து ஒரு பிரின்சிபல், அவங்க கீழே இருக்கிற பிடிஏ லெவல் மெம்பர்ஸில் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்கூலுக்கான அந்த கமிட்டி நம்ம ரெடி பண்ணிட்டோம். மண்டே அவங்க கொடுக்குறாங்க, அப்புறம் சிஎம் அதை பார்த்துட்டு அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் இதில் உள்ளுக்குள்ளே நாங்கள் மீட்டிங்கில் இருக்கும்போது எடுத்து நிறைய பேர் சார் கேன்சல் பண்ணுங்கள் சார் அப்படின்னு நாங்கள் இங்கே இருக்க வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சார் நடத்தி ஆகணும் சார்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் ஒரு மிக்ஸ்டாக தான் இருக்கிறது. பட் இதில் நம்ம இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து நம்ம இந்திய பிரதமர் அவர்கள் சொன்ன ஆப்ஷன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது ஒரு கிளாரிட்டி இல்லாதனால தான் நாங்கள் அதை வந்து முடிவெடுக்க முடியாமல். சப்போஸ் எழுதுகிற குழந்தைங்களுக்கு எடுக்கிற மார்க்கும் நீ பால் பாஸ்ன்னு சொன்ன நம்ம குழந்தையோட மார்க்கும் எப்படி பார்க்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் எப்படி ஹையர் எஜுகேஷன் காலேஜஸ் எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த முடிவை நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கணும். காலையில திருச்சியில இருந்து கிளம்பும் போது கூட அந்த ஆசிரியர் பெருமக்கள்லாம் வந்து அவங்க சொன்னது ஒண்ணுதான். சார் வெக்கத்தை விட்டு சொல்றேன் சார், நாங்கள் வந்து இப்போ டீ கடை டீ ஆத்திட்டு இருக்கேன் சார் நான் கூட சொன்னாங்க. ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கேன், அவங்ககிட்ட சொன்னது ஒன்னே ஒன்று தான், கவலைப்படாமல் இருங்க. இந்த நான் இப்போதைக்கு இந்த கொரோனா பிளஸ் டூ எக்ஸாம் பற்றி தான் வந்து மனு முதலமைச்சர் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு ஃபைனல் டெசிஷன் வந்துருச்சுன்னா அடுத்தடுத்தது என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அதை நாங்கள் வந்து ஒரு ஃபேஸ் மேலே நாங்கள் கொண்டு போகிறோன்னு கூட நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். இல்லை சார், எங்களை சும்மா இருக்கிறது எங்களுக்கு ஒரு கொரோனா இந்த இதில்னாச்சும் எங்களை பயன்படுத்துங்க சார், இந்த பணி இல்லைனாச்சும் பயன்படுத்துங்க, நாங்கள் சங்கடப்படாதீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நாங்கள் முதலமைச்சர் கவனத்துக்கு இதை கொண்டு செல்வோம் நாங்கள் சொல்லியிருக்கோம். இல்லை சங்கர், நான் தான் சொன்னேன் டக்குன்னு எடுத்து அங்கே ஒருத்தர் நம்ம முடிவு பண்ண முடியாது. ஏன்னா மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமானது. ஏன்னா எல்லா ஸ்டேட்டுமே ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு மாதிரி தான் ஃபுல்லாக யாரும் கான்கிரீட்டாக சொல்லாமல் இருக்காங்க. எல்லாரோட கருத்தும் நாளைக்கு வந்து எங்களை வந்து எல்லா கட்சி பிரதிநிதிகள்கிட்ட நீங்கள் பேசுங்க, அவங்களோட கருத்தை வாங்குறாங்க, மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸோட கருத்துக்களை வாங்குன்னு சொல்கிறாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் சப்போஸ் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து இல்லை இந்த சில பேரோட கருத்துக்களையும் வாங்குங்க, கோர்ட்டில் என்னென்ன சொல்கிறாங்க அதையும் பாருங்கள், மற்ற ஸ்டேட் என்ன டெசிஷன் அதையும் பாருங்கன்னு சொன்னாங்கன்னா அதையும் பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அதனால் அதை பேஸ் பண்ணி தான் எடுக்க முடியும். இல்லை எவாலியூஷன்ஸ்க்கு வந்து ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது ஃபைனல் ஆனதுக்கப்புறம் அதை நாங்கள் சொல்கிறோம். புரியல, கண்டிப்பாக அவங்க இது பண்ணி தான் டெஃபினட்டாக இப்போ இதை முடிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் டூ இதை முடிப்போம். நம்ம முடிச்சதுக்கப்புறம் தென் அதை நாங்கள் கொண்டு போகிறோம். இல்லை ஏற்கனவே எங்களுடைய டிபார்ட்மெண்ட் ப்ரீஃபிங்கில் முக்கியமாக அவங்கள பற்றி தான் நான் கேட்டிருக்கோம். நாங்கள் அவங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கீழே சிஓஸ் லெவலில் அவங்க கான்டாக்டில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ எதாக இருந்தாலும் அவங்கள்ட்ட நாங்கள் கன்வே பண்ணிட்டுருக்கோம். அவங்களும் எங்களோட ஐடியாஸை கேட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் எங்கேயாச்சும் விடுபட்ட மாதிரி இருந்துச்சுன்னா சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த சிஓஸ் லெவலில் அதை நம்ம கான்டாக்ட் இருக்குது. சிபிஎஸ்சி ப்ளஸ் டூ தேர்வு ரத்து பண்ணிட்டாங்க, ஆனால் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நீட் தேர்வாகவும் சரி ஜேஇ மெயின் தேர்வாகவும் அதை பற்றி சொல்லு, அதுவும் வந்து ஹாலில் போய் எழுத வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் இது ஒரு கோரிக்கையாக வச்சு நீங்கள் இதை பண்ணிட்டீங்க இதையும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீட் தேர்வையும் ரத்து பண்ணுங்கள்
இல்லை ரமேஷ், நான் அதான் ஏற்கனவே சொன்னதான் உங்ககிட்ட இப்போ சங்கருக்கு பேசும்போது அதான் சொன்னேன் நான். எந்த விதத்திலையும் ஏன்னா நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு தான் நாங்கள் இப்போ ரெண்டு நாளாகவே பல தரப்பட்ட பல இயக்க பல கட்சிகளை சார்ந்தவங்களாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஏங்க இதை சிபிஎஸ்சி டுவெல்த் எக்ஸாமை கேன்சல் பண்ண தெரிஞ்ச நம்ம பிஎம் ஏன் நீட்டும் கேன்சல், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எந்த விதத்துலையும் வராது, அந்தந்த ஸ்டேட்டே முடிவு பண்ணிக்கலாம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய டிஸ்கஷனே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பல தரப்பட்ட கட்சித் தலைவர்களுடைய கருத்துக்களை தான் நாளைக்கு கேட்க போகிறோம். கேட்டதுக்கு மட்டும் உங்கள்கிட்ட என்ன நாங்கள் பிரீஃப் பண்ணுறோம். தேங்க்யூங்க, தேங்க்யூ.